ஹலோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல நாள் கிடச்சிருக்குது எக்ஸைஸ் நம்பர் லெவன் பாயிண்ட் டூவில் ஒரே சமயத்தில் எக்ஸைஸில் இருந்து ஒரு மூணு சம்மும் எக்ஸாம்பிளில் இருந்து ஒரு ரெண்டு சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது இந்த ஒரு இருபது நிமிஷத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக நீங்கள் இந்த அஞ்சு சமயம் தொரோ பண்ணிடலாம் லெவன் பாயிண்ட் டூவில் ஒரு மெயின் ஏரியா மெயின் பார்ட் ஆஃப் த சம் முடிஞ்சிரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபைன் த வேல்யூ ஆஃப் கே கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அதுக்கப்புறமேட்டு இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும் எப்பொழுதுமே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிக்மா எஃப்எக்ஸ் எஃப்எக்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணால் எப்போதும் ஒன் தான் வரும் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதே ரூல் தான் நான் இங்கே எழுதுறேன் சிக்மா எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் இதில் இருக்கிறது அனைத்தையும் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் கே ஸ்கொயர் ஒன் கே ஸ்கொயரையும் டூ கே ஸ்கொயர் ஆட் பண்ணால் த்ரீ கே ஸ்கொயர் த்ரீ கூட த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் கே ஸ்கொயர் இது வரைக்கும் தான் ஆட் பண்ண முடியும் ஏன்னா இவங்கெல்லாம் கே ஸ்கொயர் பார்ட்டி கே பார்ட்டி ரெண்டு இருக்குது ரெண்டு கே ப்ளஸ் மூணு கே அஞ்சு கே இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஒன்றுக்கு இந்த பக்கம் ஆட்டிங்க சிக்ஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் கே மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ம்மில் போட்டிங்கன்னா கேவோடைய ஆன்சர் வந்துடும் சிக்ஸ் ஒன் சார் சிக்ஸு மைனஸ் சிம்பளோட நடுவில் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ் வர மாதிரி டேபிள் கீழே ப்ளஸ் ஃபைவ் வரணும் உங்களுக்கு அப்போது சிக்ஸ் ஒன் சார் சிக்ஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன் சார் சிக்ஸ் ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு என் பிரியணும் சிம்பல் முன்னாடி நம்பர் இருக்குது பை சிக்ஸ் பை சிக்ஸ் அப்போ இங்கே கேன்சல் பண்ணால் ஒன் இங்கே கேன்சல் ஆகாது அப்போ உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் k ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கே இஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் சிம்பிள் மாற்றி எழுதணும் ப்ளஸ் ஒன் வந்தால் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை சிக்ஸ் வந்தால் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அப்போது கேவோட ஆன்சர் 1 பை சிக்ஸ் பாசிட்டிவ் ஆன்சர் தான் எடுத்துக்கணும் ப்ராபபிலிட்டியில் நெகட்டிவ் ஆன்சர்ஸ் வராது கேலாம் நெகட்டிவ்ல வராது அதனால் is equal to 1 பை சிக்ஸ் ஸ்டேஜ் 1 ஓவர் இந்த சம்முக்கு வாங்க இதை அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள் பத்து கே கே எல்லாமே கே தான் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் பத்து ஆறும் பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போது இங்கே ஒன்று இருக்குது முப்பது கே அப்போ முப்பது கே இஸ் ஈக்குவல் டு ஒன் கே இஸ் ஈக்குவல் டு ஒன் பை தேர்ட்டி அப்போ எக்ஸைஸில் இருக்கிற கேஎஸ்எம் சாரி எக்ஸாம்பிளில் இருக்கிற கேஎஸ்எம் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு எக்ஸைஸில் குவாட்ராட்டிக் ஈக்யேஷன் வந்ததுனால ரெண்டு ஆன்சர் வரும் அதில் ஏதாவது ஒரு ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா த சம் இஸ் ஓவர் அதுக்கு அடுத்தது இதை முடித்த கையோடு நம்ம என்ன செய்யணுன்னா ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே வருவோம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர் ரெண்டாவது சம் ஸ்டார்ட் பண்ணுறேன் இரண்டிலிருந்து ஐந்து வரை ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு சிம்பிள் ஆனால் அஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் தான் போடணும் அப்போ எது இதெல்லாம் செய்யலான்னா ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க எஃப் ஆஃப் டூ இந்த சம் போட்டாகணும் எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பதில் டூ எஃப் ஆஃப் டூ போட்டாகணும் எஃப் ஆஃப் த்ரீ போட்டாகணும் எஃப் ஆஃப் ஃபோர் போட்டாகணும் எஃப் ஆஃப் ஃபைவ் போடக்கூடாது ஏன்னா ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை நாலுக்கு அஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் தான் போடணும் லெஸ் தென் ஃபைவ் அப்போது எஃப் ஆஃப் டூ டூட ஆன்சர் எஃப் ஆஃப் டூ டூவோடைய ஆன்சர் டூ கே ஸ்கொயர் எஃப் எஃப்ஆப் த்ரீயோட ஆன்சர் த்ரீ கே ஸ்கொயர் எஃப் ஆஃப் ஃபோரோட ஆன்சர் டூ கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கூட்டினீங்கன்னா ஃபைவ் கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே அப்போது ஃபைவ் கே தான் கண்டுபிடிச்சிட்டிங்களே கேவோட ஆன்சர் தருக்குது ఒన్ బై సిక్స్ హోల్ స్కొయర్ ప్లస్ టు ఇన్ టు బై సిక్స్ రైటా అప్పుడు ఫైవ్ ఇంటూ ఒన్ బై సిక్స్ హోల్ స్కొయర్ పడిన ఒన్ బై తిక్స్ వర ూ అన్సార్ టు 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 బై సిక్స్ వండు అప్పుోడ ఆన్సర్ ఫైవ్ బై తి సిక్స్ ప్లస్ టు బై తి సిక్స్ టు 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 బై సిక్స్ టు బై సిక్స్ ఎల్సీ మేర తిక్స్ తా వర ఫ్ అప్పుడే వందర சிக்ஸ் டேபிள்ஸில் தேர்ட்டி சிக்ஸ் எப்போ வரும் சிக்ஸ் டேபிள்ஸில் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் வரும் அதனால் சிக்ஸால் மட்டும் இல்லையே பண்ணிங்கன்னா சிக்ஸ் டூ ஆட் டுவெல் பன்னெண்டையும் அஞ்சையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் பதினேழு பை முப்பத்தி ஆறு இதான் இதோடைய ஆன்சர் பதினேழு பை முப்பத்தி ஆறு அடுத்தது பிஆஃப் இது செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர் இது இப்போ தேர்ட் சப்டிவிஷன் போக போகுது உங்களுக்கு தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸு இந்த பக்கம் வச்சிருக்கிறான் நீங்கள் மாத்திங்க எக்ஸ் மவுத்து வந்து எக்ஸ் பக்கம் ஓப்பன் ஆகணும் பாருங்கள் மவுத் எக்ஸ் பக்கம் ஓப்பன் ஆகும் நோஸ் வந்து த்ரீ இந்த நோஸ் இருக்குது பாருங்கள் நோஸ் டிப் இது த்ரீ பக்கம் போடணும் மூணுக்கு மேலே மூணுக்கு மேலேனா நாலும் ஐந்தும் ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி ஆஃப் மூன்று சாரி மூன்று கிடையாது நாலுக்கு ஏன்னா மூணுக்கு மேலே தானே சொல்லியிருக்கிறான் மூணு போடக்கூடாது ஈக்குவல் டு வந்தால் மூணு போடணும் நாலு ப்ளஸ் அஞ்சு நாலு ப்ளஸ் அஞ்சு இட்ஸ் ஃபைவ் மார்க் கொஷின் பப்ளிக்கில் ஃபைவ் மார்க் கேட்டிருக்காங்க நாலுடைய ஆன்சர் ரெண்டு கே அஞ்சு ஆன்சர் மூணு கே ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு கே அப்போ அஞ்சு இன்டூ கேவோட ஆன்சர் ஒன் பை சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைவ் பை சிக்ஸு அப்போ இந்த சம் ஓவர் ரைட் அடுத்தது இந்த சம்முக்கு வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் இரண்டில் ஆரம்பித்து ஆறு வரை இரண்டுக்கு மேலே ஆறுக்குள்ளே இரண்டுக்கு மேலேன்னா மூன்று நான்கு ஐந்து ஆறுக்குள்ளே தான் ஆறுக்குள்ளே அப்போ அஞ்சு வரைக்கும் போகலாம் அப்போது மூணுடைய ஆன்சர் ஆறு கே நாலோடைய ஆன்சர் அஞ்சு கே ஐந்தோட ஆன்சர் ஆறு கே ஆறு ஆறும் பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சும் பதினேழு கே பதினேழு கே அப்போது கேவோட ஆன்சர் ரெடியாக இருக்குதா தேர்ட்டி தானே ஒன் பை தேர்ட்டி சப்ஷூட் பண்ணுறேங்க அப்போ பதினேழு இன்ட்டு ஒன் பை தேர்ட்டி இஸ் ஈக்குவல் டுவென்டீன் பை தேர்ட்டி செவன்டீன் பை தேர்ட்டி அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் வர நம்ம டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ எக்ஸ் லெஸ் தென் ஃபைவ் இரண்டுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் ஆனால் அஞ்சுக்கு முன்னாடி அப்போது ரெண்டு போடணும் மூணு போடலாம் நாலும் போடலாம் ஆனால் எதுவும் கிடையாது அஞ்சு வரைக்கும் தான் அஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் தான் லெஸ் தென் ஃபைவ்னா அஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ இரண்டோடைய ஆன்சர் ரெண்டு கே மூணோட ஆன்சர் ஆறு கே நாலோடைய ஆன்சர் அஞ்சு கே ரைட் ஆறும் ரெண்டும் எட்டு எட்டு ப்ளஸ் அஞ்சு பதிமூணு கே பதிமூணு கே வந்த உடனே கேவோட ஆன்சர் சப்ஷூட் பண்ணுறேங்க கேனா ஒன் பை தேர்ட்டி இப்போ ஆன்சர் இஸ் தேர்ட்டின் பை தேர்ட்டி தான் இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் செகண்ட் முடிஞ்சிடுச்சு தேர்ட் போகலாமா ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் நாலோட கம்மி வரைக்கும் அப்போ இது ஃபுல்லாகவே போட்டாகணும் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன் போட்டாகணும் டூ போட்டாகணும் த்ரீ போட்டாகணும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை அதனால் ஃபோர் வரைக்கும் போட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஒன்னோடைய ஆன்சர் கே ஓட ஆன்சர் டூ கே த்ரீயோட ஆன்சர் சிக்ஸ் கே ஃபோரோட ஆன்சர் ஃபைவ் கே அப்போ அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு ஆறு ஆறும் பன்னெண்டு பன்னெண்டு பதினாலு கே பதினாலு கே அப்போ பதினாலு 14, ஒன் பை தேர்ட்டி ஆன்சர் இஸ் ஃபோர்ட்டின் பை தேர்ட்டி அப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கேக்கு பதில் ஒன் பை தேர்ட்டி போட்டிங்கன்னா இந்த சம் முடிஞ்சு போச்சு கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம் நீங்கள் டூ டேபிள்ஸில் நான் செவன் பை ஃபிஃப்டீன் போட போனால் அடிச்சு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே விட்டாலும் மார்க் கொடுப்பாங்க லாஸ்ட் சப் டிவிஷன் ஃபோர் பிஆஃப் எக்ஸு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் மாற்றிங்க எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிங்க மவுத் எக்ஸ் பக்கம் இருக்கட்டும் த்ரீ இந்த பக்கம் எழுதிங்க அப்போ மூன்றுக்கு மேலே மூன்றுக்கு மேலே நான் நாலுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாலு சாரி எஃப்எஃப் எக்ஸ் தானே போட்டுருக்கோம் நம்ம எஃப்எஃப் நாலு எஃப்ஆஃப் நாலு எஃப்எஃப் நாலு மூணுக்கு மேலே அப்புறம் அஞ்சு அப்புறம் ஆறு ரைட்டா எஃப்எஃப் நாலு என்றால் அஞ்சு கே அப்புறம் எஃப் ஃபைவ் என்றால் ஆறு கே எஃப்எஃப் சிக்ஸ் என்றால் பத்து கே பத்து பதினாறு இருபத்தி ஒரு கே கேக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்ண்ணா ஒன் பை தேர்ட்டி போட்டுட்டிங்கண்ணா ஆன்சர் இஸ் ட்வெண்ட்டி ஒன் பை தேர்ட்டி நீங்கள் த்ரீ டேபிள்ஸை கேன்சல் பண்ணி போடலாம் செவன் பை டென் த்ரீ டேபிள்ஸில் அடிச்சிங்கன்னா செவன் டைம்ஸ் டென் டைம்ஸ் இதை டூ டேபிள்ஸில் அடிச்சிங்கன்னா செவன் பை ஃபிஃப்டீன் இப்படியும் போடலாம் ஆன்சர்ஸ் அப்போது இந்த ரெண்டு சம்மும் டோட்டலாக ஃபைவ் மார்க் சம்ஸு பப்ளிக்கில் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குது இந்த சம்ஸு இதை மிஸ் பண்ணாதி ப்ராப்ளம் நம்பர் செவன் இதுக்கு பேரு cumulative டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் cumulative டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து probability mass function கேட்குறாங்க probability mass function உங்களுடைய ஃபர்ஸ்ட் question, நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் ஒன்று போட்டுக்கலாம் மேலே எக்ஸ் எழுதிக்கலாம் கீழே of x எழுதிக்கலாம் எங்கேருந்து வேல்யூஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் ஈக்குவல் டு ஜீரோ அப்போது ஜீரோ என்றது ஃபர்ஸ்ட்டு வேல்யூ எக்ஸுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் என்பது செகண்ட் வேல்யூ டூ என்பது தேர்டு வேல்யூ த்ரீ என்பது அடுத்த வேல்யூ ஃபோர் என்பது லாஸ்ட் வேல்யூ அதுக்கப்புறம் ஜீரோவோடைய மினிமம் வேல்யூ ஒன் பை டூன்னு ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அந்த ஒன் பை டூ இங்கே போட்டுக்கணும் இதுதான் ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் செகண்ட் ஒன்னுக்கு வரும்போது இது கிமிலேட்டிவ் கிமுலேட்டிவ்னா இதில் ஆடட் வேல்யூஸ் இருக்கும் அதனால் சப்ராக்ஷன் பண்ணணும் ரிவர்ஸ் த்ரீ பை ஃபைவ்ல இருந்து ஒன் பை டூவை மைனஸ் பண்ணணும் த்ரீ பை ஃபைவ் மைனஸ் ஒன் பை டூ பண்ணணும் திஸ் மைனஸ் திஸ் அப்போது ஃபைவ் டூஸ் ஆர் டென் தான் எல்சிஎம் ஃபைவ் டேபிள்ஸில் டென் டூ டைம்ஸ் வரும் இப்போ டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ் டூ டேபிள்ஸில் டென் ஃபைவ் டைம்ஸ் வரும் ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ் சிக்ஸில் ஃபைவ் போச்சுன்னா ஒன் பை டென் ஒன் பை டென் டூ போடும்பொழுது ஃபோர் பை ஃபைவ்லேருந்து த்ரீ பை ஃபைவை மைனஸ் பண்ணணும் அப்போ ஃபோர் பை ஃபைவ் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் உங்களுக்கு எல்சிஎம் சேமாக தானே இருக்குது நாலில் மூணு போச்சுன்னா ஒன் பை ஃபைவ் அதுக்கப்புறம் த்ரீ போடும்போது நைன் பை டென்லேருந்து ஃபோர் பை ஃபைவை மைனஸ் பண்ணி கீழேருந்து மேலே அப்போ நைன் பை டென் மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் இப்படி தான் மைனஸ் பண்ணணும் அப்போ வாட் இஸ் இயர் எல்சிஎம் இப்போ எல்சிஎம் வந்து டென் டென் டேபிள்ஸில் டென் ஒன் டைம்ஸ் தான் வரும் இப்போ நைன் ஒன் சார் நைன் ஃபைவ் டேபிள்ஸில் டென் டூ டைம்ஸ் வரும் அப்போ ஃபோர் டூ சார் எயிட் இப்போ நைன் மைனஸ் எயிட் இஸ் ஒன் பை டென் ஒன் பை டென் லாஸ்டாக ஃபோர் போடும் போது ஒன் மைனஸ் நைன் பை டென் இப்போ ஒன் மைனஸ் நைன் பை டென் போட்டிங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா டென் மைனஸ் நைனஸ் ஒன் பை டென்

எல்சிஎம் 10 தான் வரும் 2 டேபிள்ஸில் 10 5 டைம்ஸ் வரும் 5 ஃபைவ் ஒன் 5 10 டென் 10 1 ஒன் டைம் தான் வரும் ஒன் ஒன் are 1 5 டேபிள்ஸில் 10 2 டைம்ஸ் வரும் அப்போ ஒன் டூ 2 டூ 6 6 ஆறு 2, ரெண்டு எட்டு பை பத்து கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா த்ரீ 5 3 த்ரீ பை 4 ஃபோர் 5 ஃபைவ் ஃபோர் பை ஃபைவ் டூ டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபோர் பை ஃபைவ் அதுக்கடுத்த சம் தேர்ட் சப்டிவிஷனாக கேட்டுக்காம பாப்போம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூ இரண்டும் இரண்டுக்கு மேலே இரண்டும் இரண்டுக்கு மேலேனா இரண்டு போட வேண்டும் மூணு போட வேண்டும் நாலு போட வேண்டும் இரண்டும் இரண்டுக்கு மேலே ஈக்குவல் டுனால் டூ யூஸ் பண்ணணும் இங்கே ஈக்குவல் டு இல்லாதனாலும் த்ரீ யூஸ் பண்ணல நான் அப்போது ஒன் பை ஃபைவ் ப்ளஸ் ஒன் பை டென் ப்ளஸ் ஒன் பை டென் வாட் இஸ் எல்சிஎம் டென் தான் எல்சிஎம் ஃபைவ் டைம்ஸ் டென் எப்போது வரும் டூ டைம்ஸ் வரும் அப்போது ஒன் டூ ஜட் டூ டென் டேபிள்ஸ் டென் ஒன் டைம் தான் வரும் அப்போ அப்படி தான் வரும் இங்கே டென் இருக்குனா மேலே ஒன் அப்படி தான் வரும் அப்போ இதுவும் ஃபோர் பை டென் கேன்சல் பண்ணிங்கன்னா டூ பை ஃபைவ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் இதுக்கு டூ பை ஃபைவ் இதுக்கு ஃபோர் பை ஃபைவ் இதுதான் ப்ராபலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்போ இது ரெண்டும் ஃபைவ் மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் த்ரீ மார்க்ஸில் கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் த்ரீ மார்க்ஸில் வரது கூட வாய்ப்புகள் உண்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் போட்டுடலாமா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்போ எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு இங்கே எங்கே வேல்யூ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் மைனஸ் ஒன் ஈக்குவல் டூலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் மைனஸ் ஒன் ஒரு வேல்யூ ஜீரோ ஒரு வேல்யூ ஒன் ஒரு வேல்யூ டூ ஒரு வேல்யூ த்ரீ ஓட ஒரு வேல்யூஸ் இதெல்லாம் போட்டாச்சு மைனஸ் ஒன்றுக்கு நேராக ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பதினஞ்சு முப்பத்தஞ்சு மைனஸ் பதினஞ்சு முப்பத்தஞ்சுலேருந்து பதினஞ்சு மைனஸ் பண்ணால் ஜீரோ போட முடியும் முப்பத்தஞ்சு மைனஸ் பதினஞ்சுனா இருபது பாயிண்டில் போட்டுங்க பாயிண்ட் டூ ஜீரோ அறுபதுலேருந்து முப்பத்தஞ்சு மைனஸ் பண்ணணும் அறுபதுலேருந்து முப்பத்தஞ்சு மைனஸ் பண்ணணும் இப்போ திஸ் மைனஸ் திஸ் மறந்துடாதீங்க கீழே இருந்துதான் மேலே மைனஸ் பண்ணும் பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு உங்களுக்கு அஞ்சுல மூணு போச்சுன்னா ரெண்டு அப்போது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் எண்பத்தஞ்சிலருந்து அறுபது மைனஸ் பண்ணணும் எண்பத்தஞ்சுலேருந்து அறுபது மைனஸ் பண்ணாதான் ரெண்டு வரும் இப்போ எண்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி மைனஸ் பண்ணிங்கன்னா இவ்வளிக் ஒன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வராது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் ஏன்னா எண்பத்தஞ்சு மைனஸ் அறுபது தனது அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் லாஸ்ட்டாக திஸ் மைனஸ் திஸ் ஒரு பால்லருந்து எண்பத்தஞ்சு பைசா மைனஸ் பண்ணும் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோலேருந்து எண்பத்தஞ்சு மைனஸ் பண்ணினா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அப்போ இதுதான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இதை முடிச்சிட்ட பிறகு அடுத்த சம்முக்கு வாங்க செகண்ட் சம்முக்கு லெஸ் தேன் ஒன் ஒன்னை விட கம்மி ஒன்னை விட கம்மின்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் போடணும் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஜீரோ ரெண்டே ரெண்டு சம் தான் ஒன்றை விட கம்மி அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் தான் இந்த சம்முடைய ஆன்சர் முடிஞ்சு போச்சா அடுத்தது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ இரண்டும் இரண்டுக்கு மேலே இரண்டும் இரண்டுக்கு மேலே நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் இரண்டும் இரண்டுக்கு மேலே ப்ராபபிலிட்டி சாரி எஃப் ஆஃப் டூ ஒரு சம்மு ப்ளஸ் ப்ராபபிலிட்டி அல்லது எஃப் ஆஃப் த்ரீ ஒரு சம் இரண்டும் இரண்டுக்கு மேலே ரெண்டும் மூணும் அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவையும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இந்த சம் ஓவர் அதுக்கு லாஸ்ட் சம் போயிடலாம் அதுலேயும் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கிறாங்க ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எக்ஸு எஃப்எஃப் எக்ஸு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் மைனஸ் டூ அப்புறம் மைனஸ் ஒன் அப்புறம் ஜீரோ ஒன் ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அதுக்கப்புறம் அறுபதுலேருந்து இருபத்தஞ்சு மைனஸ் பண்ணணும் அறுபதுலேருந்து இருபத்தஞ்சி மைனஸ் பண்ணணும் அப்போ பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு இது அஞ்சாயிடும் அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அதுக்கப்புறம் தொண்ணூறுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும் தொண்ணூறு மைனஸ் அறுபது மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன்றுலேருந்து தொண்ணூறு மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ இது தான் உங்களுக்கு ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கொஸ்டின் இதில் என்ன கேட்டுக்காங்க செகண்ட் கொஸ்டின் இது ஃபஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு செகண்ட் கொஷன் லெஸ் தேன் ஜீரோ ஜீரோவோட கம்மி ஜீரோவோட கம்மி என்றால் மைனஸ் டூ போட வேண்டும் மைனஸ் ஒன் போட வேண்டும் ரைட்டா அப்போ மைனஸ் டூவோட ஆன்சர் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு மைனஸ் ஒன்னோட ஆன்சர் ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு இப்போ கூட்டிங்கன்னா பத்து ஆறு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ தான் இதோட ஆன்சர் லாஸ்ட்டாக சம் முடிய போகுது நமக்கு எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்றுக்கு மேலே ஈக்குவல் டுக்கு மேலே இருக்குது அப்போது மைனஸ் ஒன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் மைனஸ் ஒன்று ஒன்று போடணும் ஜீரோ ஒன்று போடணும் ஒன் ஒன்று போடணும் இப்போ மைனஸ் ஒன்னோட ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோவோட ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன்னோட ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ இது ஒரு நாற்பது நாற்பது கூட ஒரு முப்பத்தஞ்சு கூட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த அஞ்சு சம்மையும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் இத்தனை நிமிஷம் எனக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததற்காக உங்களுக்கு நான் உதவி செய்ததற்காக இந்த செம்மை மார்க்காக மாற்றுறதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற டைம் மிக மிக முக்கியமான குரூஷியல் டைம் இது அதற்கான என்னுடைய நன்றிகள் மற்றும் வணக்கம்